வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 9 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்று மதியம் முதல் மழை தொடங்கி உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதியில் கூட மழைப்பொழிவு தற்பொழுது. மதியம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் தொடங்கியது மழை, பிறகு தொண்டி அருகே தொடங்கியது மழை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியது. பிறகு அந்த மழைப்பொழிவு நேரமாக ஆக அந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளையும், அதாவது மணமேல்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், மேலும் விளாத்திக்குளம் ஓட்டப்படாரம் இடைப்பட்ட பகுதிகளுக்கும் சற்று மழைப்பொழிவு தீவிரமடைந்தது. பிறகு சேலம் ஆத்தூர் இடைப்பட்ட பகுதியில் மற்றும் அப்படியே ஏற்காடு பகுதிகளையும் மழைப்பொழிவு தொடங்கி, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் ஏற்காடு மற்றும் அதாவது தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது அரூர் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதிகளையும், சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு பகுதி அதனை ஒட்டியுள்ள கல்வராயன் மலைப்பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை. புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக, அதாவது கந்தர்வக்கோட்டைக்கு தெற்குப்புறம் மழைப்பொழிவு கொடுத்தது. கந்தர்வக்கோட்டைக்கும் தென்கிழக்கே வந்து மழைப்பொழிவு கொடுத்தது. மேலும் பார்த்திங்கன்னா அம்மணி சத்திரத்தை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளே அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மழைப்பொழிவு மதியமே, சரியாது மதியம் 2 மணி அளவில். பிறகு பார்த்திங்கன்னா தேவக்கோட்டைக்கு கிழக்கே துண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி, மேலும் மானாமதுரை மற்றும் சிவகங்கை இடைப்பட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து, பிறகு மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் கூட காரைக்காலுக்கும் கொல்லுமாங்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட ஒரு மழைப்பொழிவு காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கூட கங்கை கொண்டான் மற்றும் இந்த கயத்தாறு இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவு காணப்பட்டது. அது கங்கை கொண்டான மையமாக வச்சு. அதேபோல் ஓட்டப்படாரம் மற்றும் தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவு. ராஜபாளையத்திற்கு தென்மேற்கே சிவகிரி, அதாவது சிவகிரி பகுதி, தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியிலையும் மழைப்பொழிவு காணப்பட்டது, உருவானது. பிறகு அந்த மழைப்பொழிவானது படிப்படியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தோட கந்தர்வக்கோட்டைக்கு தெற்குப்புறம் தீவிரமடைந்தது. பிறகு பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் மதியத்தில் 2:30 மணிக்கு மேலே 3 மணிக்கெல்லாம் தீவிரமடைந்தது. அதாவது திருப்பூர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி, மதுரை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியது. தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் மழைப்பொழிவு பழனிக்கு வடக்கே கனமழைப்பொழிவு கொடுத்தது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சென்னிமலை, அதை பற்றி நம்பியூர் வரைக்கும் கூட, குன்னத்தூர் மற்றும் பார்த்திங்கன்னா காங்கேயம், வெள்ளக்கோயில், முத்தூர், தென்னிலை, கொடுமுடி வரைக்கும் கூட முன்னேறி கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு. அதாவது மூலனூர் குண்டடம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் சற்று முன் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. குண்டடம் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதிகளில் அரவக்குறிச்சிக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது தற்பொழுது. அதாவது தாராபுரம் பகுதிக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகி, தாராபுரம் பொழிந்து, அரவக்குறிச்சி பொழிந்து, மூலனூர் பொழிந்து, தற்பொழுது தென்னிலை, முத்தூர், வெள்ளக்கோயில், காங்கேயம் இந்த பகுதிகளையும், அப்படியே வடக்கு நோக்கி நம்பியூர், கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் கூட மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைந்து மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கரிமங்கலம், காவேரிப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவு, அதே போல் ராயக்கோட்டை இங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இன்றைக்கு மேலும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். இந்த 6:30 மணி நிலவரப்படி மதுரை மாநகரத்தை கனமழை நெருங்கி கொண்டிருக்கிறது. மதுரை உசிலம்பட்டி பொழிந்துவிட்டு திருமங்கலம் பொழிந்து மதுரை மாநகருக்கு கனமழை நெருங்கி வருகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை, தாராபுரம் ஈரோடு இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு உருவாக்கி அந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா சென்னைக்கும் மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அரக்கோணத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரத்தில் திருத்தணி சுற்று வட்டார பகுதி மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. திருத்தணியை ஒட்டி நகரி வரைக்கும் அது தீவிரமடைந்து, திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, ஆவடி, பூந்தமல்லி மற்றும் அப்படியே பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் தாம்பரம், கேளம்பாக்கம் பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு நகர்ந்து வருகிறது.
மேலும் இன்றைக்கு இரவு அதாவது வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும்னு பார்த்தோமானால், வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும். ஆனால் டெல்டாவிற்கு உறுதியாக மழை கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாது. டெல்டாவிற்கு மழை நெருங்கும். மதுரை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் மேலும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழை பொழிவு கொடுக்கும் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில். அதை விட கூடுதலாக தாவணிக்கரை மைசூர் இடைப்பட்ட பகுதியில் கர்நாடக பகுதியில் மழைப்பொழிவு கொடுத்து அந்த மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்துக்கு வரும். ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு இதில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தின் காற்றுப்பகுதி அதாவது குடிமங்கலம், உடுமலைப்பேட்டை இந்த பகுதி, பொள்ளாச்சி இந்த பகுதிகள்லாம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை 11ஆம் தேதி பரவலாகவே நல்ல மழைப்பொழிவும். 15ஆம் தேதி வரைக்கும் காற்றுப்பகுதி, கணவாய் பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது. தயவுசெய்து ஒதுக்கிவிட்டதே இது பெய்யாதுன்னு நினைக்க வேண்டாம். 11ஆம் தேதி பரவலாக மழை பெய்யும். ஏன்னா இதை தாண்டி நம்ம போகிறோமே நமக்கு சொல்லலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்றைக்கு பெய்யாத இடத்துல இன்றைக்கு பெய்திருக்கு. நேற்றைக்கு மடத்துக்குளம் பெய்தது, இன்றைக்கு தாராபுரம் குண்டடம்லாம் பெய்திருக்கிறது. அது அப்படியே வெள்ளக்கோயில் திருப்பூர் வரைக்கும் முன்னேறி கொண்டு பெய்து கொண்டிருக்கிறது. குண்டடம் 3 சென்டிமீட்டர்னா பார்த்துங்க நேற்றுக்கு. அதே போல் மடத்துக்குளத்திலெல்லாம் நேற்று வயலெல்லாம் நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிவு காடுகள் எல்லாம். அதே போல் பழனி மழை, இப்போது பழனிக்கு தாராபுரத்துக்கு இடத்துல கனமழை, இப்படியெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை 3 மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் 2 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிடுச்சு உள் மாவட்டங்களில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா மதுரை, திருப்பூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களெல்லாம் மழைப்பொழிவு உருவாகி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஈரோடு மழை, திருப்பூர் மழை, கரூர், நாமக்கல், சேலத்திற்கும், கிருஷ்ணகிரி மழை தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், பிறகு சேலம், நாமக்கல் மழை அரியலூர், பெரம்பலூருக்கும், திருச்சி மாவட்டத்திற்கும், மதுரையில் பெய்யக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும், அதாவது புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும், மேற்கு பகுதிகளுக்கும், அப்படியே டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவிலே நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் வரைக்கும் இன்றைக்கு வரலாம், மன்னார்குடி கூட வரலாம், ஆனால் உறுதி இல்லை. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், பாலக்காட்டு கணவாயில் இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான். ஆனால் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நேரத்தில். இப்போ தாராபுரம் பழனிக்கு இடைப்பட்ட பகுதியில் பெய்த மழை தான் அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறி வெள்ளக்கோயில், காங்கேயம், அப்படியே ஈரோடு மாவட்டத்தில் நுழைந்து கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையெல்லாம் பெய்ய போகிறது. அதில் அப்படியே ஈரோடு மாவட்டத்திலிருந்து நாமக்கல், சேலம் மாவட்டம் வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்லாம் பொழிந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து கடலூர் மாவட்டத்திற்கும், கடலூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், விழுப்புரம் வந்து இந்த கடலோரம் வராது, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்பகுதி அதாவது செஞ்சி, திருக்கோயிலூர் இந்த பகுதி, உளுந்தூர்பேட்டை இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோரம் வரை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு நாளை 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புங்க, டெல்டாவை நெருங்குங்க. 11ஆம் தேதி கண்டிப்பாக டெல்டாங்க. 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரையோரமாக குறிப்பாக வடகடலோரத்தை ஒட்டி டெல்டாவிற்கும் வடகடலோரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழிச்சு, மெலிந்து சுழிச்சு, மேலடுக்கு சுழிச்சு அமைய போகுது. இதனால வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றும், மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றும் அதாவது வெப்ப நீராவி காற்றும், ரெண்டுமே நீராவியை கடலோரம் குவித்து மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரம் வரை வந்து கொடுக்கும், கடலோரம் குவிக்காது, உள்ளே தான் போடியும், கடலோரம் வரைக்கும் வரும். அது சாதக சூழலை ஏற்படுத்தும், அதாவது ஈர்க்கும், குளிர்விக்கும், காற்று வந்து வேகமாக உள்ளே போகாது. இது கடலோரம் வரைக்கும் குளிர் வைத்து டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வரைக்கும் கூட மழைப்பொழிவு 11ஆம் தேதி புதன்கிழமை கிடைப்பதற்கு சாதக சூழல் நல்லா தென்படுது. இப்படி 12ஆம் தேதி 13ஆம் தேதியும் டெல்டாவிற்கு வரும். 11 கழித்து 13 கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களில், பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும்.
அதுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, எல்லையோர மாவட்டங்களில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாமே வெப்பச்சலன இடிமழை. மேற்கு வடமேற்கு காற்று, வடக்கு காற்று, அதாவது வெப்பத்தை லேசாக்கி மேலிடுந்து உயிரிழத்திலிருந்து வரும்பொழுது கிழக்கு காற்று. இப்போ வடகிழக்கிலேருந்து வரப்போது உயிரெடுத்த காற்று, வெப்பத்தை லேசாக்கி மேலிடுந்து. அப்போ தெற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது. ஆகவே மழைப்பொழிவு 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 15 வரைக்கும் கூடுதல் பரப்பல், நல்ல பரவலான மழைப்பொழிவு. ஆக 11ஆம் தேதி நல்ல ஒரு பரவல், 13 நல்ல பரவலாக இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஒரு நாள் நேற்றைக்கு உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் பெய்திருந்தாலும் பல பகுதிகளில் ஒதுக்கி இருக்கு, ஒத்தக்கால் மண்டலம் ஒதுக்கி இருக்கு, இன்னமும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க வாழையில, வாழைக்கெல்லாம். அதுக்கெல்லாம் வரக்கூடிய நாளை மறுநாள் வரக்கூடிய நாட்களில் பொழியும். சற்று இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுமைக்காக கேட்டுக்கொள்கிறேன், மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம நீண்ட கால வாய்வறிக்கை ஏற்கனவே சொன்னது தான், 20ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பொறுமையை பின்வாங்கும்பொழுது அரபிக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி நிகழ்வு வந்து நல்ல மழைப்பொழிவை அரபிக்கடலோரம், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகுதான் 21ஆம் தேதி பின்வாங்கும். 21ஆம் தேதியிலிருந்து 27 வரைக்கும் கிழக்கு காற்று மழை, சாரல் மழை, அதாவது வெயிலுக்கு இடையே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே மழை. 27 வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி 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 தான் இருக்கும். 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, 21லேருந்து 27 காற்று திசைமாறும் அமைப்பு, 28-29 வடகிழக்கு பருவமழை. ஏற்கனவே அறிவித்தது தான் வடகிழக்கு பருவமழை. இந்த ஆண்டு நிகழ்வுகள் சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் ஒரே ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது, அது வடக்கு நோக்கி போக தான் வாய்ப்பு இருக்குது. பாக்கி பெரும்பாலான நிகழ்வும் பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது வெல்மார்க் லோ ப்ரெஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியுமோ, ஒரு டிப்ரெஷன், பெரும்பாலும் லோ ப்ரெஷர் ஏரியா அடிக்கடி உருவாகி, அதாவது இந்த மாத இறுதி 28ஆம் தேதி உருவாகிறது வந்து நவம்பர் 1st வீக்கில் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். 1st வீக்கில் ஒன்று உருவாகி 2வது வரும், அப்படியே நவம்பரில் ஒரு 4-5 நிகழ்வு இருக்குது. டிசம்பரில் 1-15 நாளிலே ஒரு 3 நிகழ்வு இருக்குது. ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது நவம்பர் டிசம்பர் சராசரிக்கு மிகுதி. இந்த ஆண்டு நிகழ்வு அரபிக்கடலுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை பெய்யாத இடங்களெல்லாம் வடகிழக்கு பருவமழை சேர்த்து பெய்ய போகிறது. அதுதான் உண்மை. அது தொடர்பான ஒரு அறிக்கை, விளக்கறிக்கை இதோட தொடர்ந்து அனுப்புகிறேன். அதாவது வடகிழக்கு பருவமழை உங்கள் பகுதிக்கு எப்படிப்பட்ட குணாதிசயத்தை இருக்கும், எத்தனை சிஸ்டங்கள் உங்கூர் வழியாக எந்த சிஸ்டம் போகும், எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கிறோம், இதோடு இணைத்து இன்னொரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.